பச்சிளம் குழந்தைகளுக்கான உயர் சிகிச்சை வழங்குவதில் சேலம் அரசு மருத்துவமனை முதன்மையாக திகழ்ந்து வருகிறது. தேசிய பச்சிளம் குழந்தைகள் வாரம் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கிறார் திருவள்ளுவர். இத்தகைய இனிமை வாய்ந்த குழந்தைகளின் பிறப்பை பாதுகாப்பானதாக மாற்றும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் தேசிய நலவாழ்வு திட்டத்தின் கீழ் சேலம் அரசு மருத்துவமனையில் 42 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள குழந்தைகள் நலப்பிரிவு சேலத்தை மையப்படுத்தி தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த பச்சிளம் குழந்தைகளுக்கான உயர் சிகிச்சையினை உறுதி செய்து வருகிறது. பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சேலம் அரசு மருத்துவமனையில் கங்காரு மதர் கேர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறுகிறார் புல முதன்மையர் டாக்டர் வள்ளி சத்யமூர்த்தி. கங்காரு மதர் கேர் அப்படிங்கிறது கேஎம்சி சொல்ற கங்காரு மதர் கேர், அதுல வந்து எடை குறைவா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அந்த தாய்மார்கள் வந்து எப்படி வந்து அவங்கள கங்காரு மாதிரி அந்த குழந்தைகளை வந்து மார்போடு அணைச்சு அவங்க எப்படி பால் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க எங்களோட குழந்தைகள் நலத்துறையை சார்ந்த மருத்துவர்களும் அந்த செவிலியர்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க குழந்தையோட வெயிட் எடை கூடுற வரைக்கும் அவங்கள ரொம்ப பாதுகாப்பான முறையில் அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த கங்காரு மதர் கேர் மாதிரியே வந்து மியூசிக் தெரப்பின்னு சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு அவங்களோட மனசு நல்ல ரிலாக்ஸ்டாக ஒரு இதமாக அந்த ஒரு 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 இசையை கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து மன அழுத்தம் எதுவும் இல்லாமல் அந்த குழந்தைகள் வந்து பாதுகாக்க முடியுங்கிறதுக்காக அந்த இசையையும் கொடுக்குறோம், மியூசிக் தெரப்பின்னு சொல்கிற அதுவும் இருக்குது. 34 வாரங்களுக்கும் கீழாக எடை குறைவாக பிறக்கும் குழந்தைகளுக்கு உயர் பாதுகாப்பை அளிக்கும் வகையில் சேலம் அரசு மருத்துவமனையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை கருவிகள் செயல்பாட்டில் உள்ளன. தனியார் மருத்துவமனைகளில் 10 லட்சக்கணக்கான ரூபாய் செலவிடும் சிகிச்சை அரசின் முயற்சியில் முற்றிலும் இலவசமாக அளிக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் குழந்தைகள் நலப்பிரிவு துறை தலைவர் டாக்டர் சம்பத்குமார். 34 வாரத்துக்கு கீழே பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மூச்சுத்திணறல் அபாயம் அதிகம் உள்ளது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நுரையீரல் வளர்ச்சி இல்லாதனால அவங்களுக்கு அந்த மூச்சுத்திணறல் அதிகமாக உள்ளதுனால அதை காப்பாற்றக்கூடிய உபகரணங்களும் நாங்கள் அதிகமாக வைத்திருக்கிறோம். 26 உபகரணங்கள் இருக்குது. அந்த மூச்சுத்திணலுக்கு உண்டான ட்ரக்ஸு சர்ஃபெக்டன் தெரப்பின்னு சொல்லுவோம், அந்த மருந்தை வந்து அந்த குழந்தைங்களுக்கு செலுத்துகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெரப்பி வந்து காஸ்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஒரு வாரத்துக்கு செய்ய வேண்டிய இந்த பச்சிளந்த குழந்தைங்க இந்த குறைமாத குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான செலவு 2.5 லட்சம்லேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் ஆகும். ஒரு வாரத்துக்கு உண்டான செலவே இதை இவ்வளோ செலவு ஆகக்கூடிய நிலைமை வெளியில் உள்ளது. இது வந்து அரசாங்கம் வந்து இது இலவசமாக இங்கே நாங்கள் இந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிறோம், கொடுத்துருக்குறாங்க அந்த வசதியை. ஒவ்வொரு பச்சிளம் குழந்தைக்கும் பாதுகாப்பான, தரமான மற்றும் முழு வளர்ச்சிக்கான கவனிப்பு கிடைக்கச் செய்வதில் மருத்துவமனைகளுக்கும் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் என நம் அனைவருக்கும் முக்கிய பங்குள்ளது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் இதுபோன்ற மக்கள் நலத்திட்டங்கள் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகின்றன. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.